அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல PGTRB சிலபஸ் யூனிட் 2 ரியல் அனாலிசிஸ் அதுல சிம்பிளான ரெண்டு டெபினிஷன் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் அல்ஜிப்ரிக் நம்பர், நெக்ஸ்ட் ஒன் டிரான்ஸெண்டல் நம்பர். ஃபர்ஸ்ட் பேசிக்கான டெபினிஷன் ஃபார் அல்ஜிப்ரிக் நம்பர். எ ரியல் நம்பர் இஸ் செட் டு பி அல்ஜிப்ரிக் இஃப் இட் இஸ் ரூட்ஸ் ஆஃப் சம் பாலினாமியல் ஈக்குவேஷன் வித் ரேஷனல் கோஎஃபிஷியன்ட். அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ரியல் நம்பரை அல்ஜிப்ரிக் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அது ஏதோ ஒரு பாலினாமியலுக்கு ரூட்ஸா இருக்கணும். அதுவும் அந்த பாலினாமியலோட கோஎஃபிஷியன்ட் எப்படி இருக்கணும்னா ரேஷனல் நம்பரா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குவாட்ரடிக் பாலினாமியல் ஈக்குவேஷன் எடுத்துக்கோ, 4x² - 1 விச் இஸ் ஈக்வல் டு 0. இப்ப இதுல x² = 1/4 அப்படின்னு வரும். இப்ப எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு எழுதணும்னா ±1/2 அப்படின்னு வரும். சோ இப்போ கிடைச்சிருக்கிறது நமக்கு ஒரு ரேஷனல் நம்பர் தான். சோ இந்த ரேஷனல் நம்பரை நம்ம அல்ஜிப்ரிக் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். ரீசன், ±1/2 அப்படிங்கிறது இங்க இருக்கிற இந்த குவாட்ரடிக் பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸா இருக்கு. சோ இந்த மாதிரி எல்லா ரேஷனல் நம்பரையும் நம்மால சம் பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கு ரூட்டா சொல்ல முடியும். அதனால எல்லா ரேஷனல் நம்பரும் அல்ஜிப்ரிக் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அப்படியே மாத்தி யோசிச்சு பாருங்க, அப்ப எல்லா அல்ஜிப்ரிக் நம்பரும் ரேஷனல் நம்பர் தானா அப்படின்னா அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ரீசன் என்னன்னா, x² - 2 விச் இஸ் ஈக்குவல் டு 0, இது கூட ஒரு குவாட்ரடிக் பாலினாமியல் ஈக்குவேஷன் தான். சோ x² = +2 எழுதலாம். அதே மாதிரி x = எழுதணும்னா திஸ் இஸ் ±√2 வரும். இங்க பாருங்க, கிடைச்சிருக்கிற இந்த நம்பர் ரேஷனல் நம்பர் கிடையாது, ஒரு இர்ரேஷனல் நம்பர். அப்ப நமக்கு இதுவும் பாருங்க, ஒரு ரேஷனல் கோஎஃபிஷியன்ட் இருக்கிற ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன், பட் இது கிடைச்சிருக்கிற இந்த ரூட் வந்து இர்ரேஷனல் நம்பராகவும் இருக்குது. அப்ப நமக்கு எல்லா ரேஷனல் நம்பரும் அல்ஜிப்ரிக் நம்பர், அண்ட் ஆல்சோ சம் ஆஃப் த இர்ரேஷனல் நம்பர் ஆல்சோ அல்ஜிப்ரிக் நம்பர். சோ இதை வச்சு நமக்கு தெரிய வேண்டிய ரெண்டு பேசிக்கான ரிசல்ட், அதை மட்டும் பார்த்துட்டு அடுத்த டெபினிஷன் போலாம் பாருங்க. சோ ரிசல்ட் 1, ஆல் த ரேஷனல் நம்பர்ஸ் ஆர் அல்ஜிப்ரிக் பட் கான்வர்ஸ் நீட் நாட் பி ட்ரூ. அதாவது எல்லா அல்ஜிப்ரிக் நம்பரும் ரேஷனல் நம்பரா தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதை தான் நம்ம இந்த சொல்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நம்மளோட கண்டென்ட் படி திஸ் அல்ஜிப்ரிக் நம்பர் இஸ் கவுண்டபிள். சோ இப்போதைக்கு நமக்கு அல்ஜிப்ரிக் நம்பர் அப்படின்னா என்னன்னு தெரியும். சோ அந்த நம்பரை நம்மால கவுண்ட் பண்ண முடியும். சோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். நெக்ஸ்ட் டெபினிஷன், டிரான்ஸெண்டல் நம்பர். இதோட டெபினிஷன் பாத்தீங்கன்னா வெரி வெரி சிம்பிள். எ நம்பர் இஸ் நாட் அல்ஜிப்ரிக் இஸ் கால்டு டிரான்ஸெண்டல் நம்பர். அதாவது சிம்பிளா சொன்னா, எதெல்லாம் அல்ஜிப்ரிக் நம்பர் இல்லையோ அந்த நம்பர் எல்லாம் நம்ம டிரான்ஸெண்டல் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, 5 இஸ் அன் இர்ரேஷனல் நம்பர், சோ 5 + 1, இ ஆல்சோ இர்ரேஷனல் நம்பர், E+1 எக்ஸெட்ரா. இந்த மாதிரி இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு டிரான்ஸெண்டல் நம்பர் தான். ரீசன், 5, 5+1, E, E+1 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரேஷனல் கோஎஃபிஷியன்ட் இருக்கிற பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கும் ரூட்டா இருக்காது. அதனாலதான் இதுக்கு பேரு டிரான்ஸெண்டல் நம்பர் அப்படின்னு சொல்றோம். சோ இதுலயும் பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான டெபினிஷன், அதாவது சாரி ரிசல்ட் நமக்கு தேவைப்படுது. அதுல ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆல் த ரியல் டிரான்ஸெண்டல் நம்பர் ஆர் இர்ரேஷனல் பட் கான்வர்ஸ் நீட் நாட் பி ட்ரூ. சோ இந்த டிரான்ஸெண்டல் நம்பர் அப்படிங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இருக்குது. சோ இது கண்டிஷன் என்ன அப்படின்னா, ரியல் நம்பர்ல ஒரு நம்பர் நம்ம டிரான்ஸெண்டல் அப்படின்னு சொல்ல போறோம்னா கண்டிப்பா அது இர்ரேஷனலா தான் இருக்கும். அதுக்காக எல்லா இர்ரேஷனல் நம்பரும் டிரான்ஸெண்டல் நம்பர் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அதுக்கான எக்ஸாம்பிள் ஜஸ்ட் நவ் நம்ம பார்த்தோம். √2 அப்படிங்கறதே பார்த்தோம்னா ஒரு இர்ரேஷனல் நம்பர் தான், பட் அதை நம்ம அல்ஜிப்ரிக் நம்பர் அப்படின்னு ஜஸ்ட் நவ் சொல்லிட்டு வந்திருக்கோம். சோ நெக்ஸ்ட் ரிசல்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்ஜிப்ரிக் நம்பர் இஸ் கவுண்டபிள், இப்பதான் அதை நம்ம பார்த்தோம், பட் டிரான்ஸெண்டல் நம்பர் இஸ் நாட் கவுண்டபிள். சோ இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் தான். சோ இந்த ரெண்டு டெபினிஷன் கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.